வணக்கம், வாழ்க வளத்துடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுவர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த காணலில் இந்த யூஜி நீட் 2024, ஸோ அதுல நடந்த இர்ரெகுலாரிட்டிஸ், முறைகேடுகள், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதான் நீட் எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன். மொத்தம் 4 சப்ஜெக்ட், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. ஸோ 4 ஒரே வெயிட்டேஜ், அதாவது பயாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50%. ஸோ ஒவ்வொன்றிலையும் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 மார்க்ஸ் எடுக்கலாம். ஸோ அப்போ 180 × 4, 720. ஸோ 720 தான் மேக்ஸிமம் மார்க்ஸ். இதில் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் இருக்கும், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி அப்படின்னு இருக்கும். செக்ஷன் ஏல வந்து 35 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அது கம்பல்சரி எடுத்து ஆகணும், அதில் வந்து சாய்ஸ் கிடையாது. செக்ஷன் பியில் வந்து 15 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 15 க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அந்த 15ல 10 அட்டன் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 45 க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ணணும். ஸோ ஒரு க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து 4 மதிப்பெண். ஒரு க்வெஸ்சன் ஏதாவது நீங்கள் மார்க் பண்ணது தவறாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ் மதிப்பெண், அதாவது ஒரு மதிப்பெண் வந்து கழிச்சுக்குவாங்க. நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ணலை, அன்அட்டெம்ப்டட் அப்படின்னா ஒன்றுமே உங்களை 0 மதிப்பெண் தான், எதுவுமே உங்களை டிடக்ஷனும் கிடையாது, எதையும் ஆடும் பண்ண மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 45 க்வெஸ்சன்ஸ். அப்போ 45 × 4 தான் 180. ஸோ இந்த 140 அப்படிங்கிறது இந்த 35 க்வெஸ்சன்ஸில் எடுக்கக்கூடியது, 35 × 4. இந்த 15ல 10 கேள்வி தான் அட்டன் பண்ணும், அதனால 40 மதிப்பெண்கள். ஸோ இதே தான் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும். இதெல்லாமே எம்சிக்யூ டைப், ஒரு க்வெஸ்சன்ஸு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதனால தான் ஒரு க்வெஸ்சன் ரைட்டாக பண்ணீங்க அப்படின்னா 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். மார்க் பண்ணது தவறாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு -1, ஒரு மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படும். அட்டெம்ப்டே பண்ணலை அப்படின்னா ஒன்றும் கிடையாது. மொத்தத்துலேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 200 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். நீங்கள் அதிகமாக ஆன்சர் பண்ணக்கூடியது 180 க்வெஸ்சன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மோடில் தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours 20 minutes. எக்ஸாம் வந்து May 5, 2024 நடந்தது. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து ஆஃப்டர்நூன் தான் நடக்கும், 2 PM to 5:20 PM. ஸோ இதில் என்னென்னா முறைகேடுகள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா June 14 தான் ரிசல்ட்ஸ் விடுறேன்னு சொன்னாங்க, ஆனால் அதுக்கு 10 days முன்னாடியே June 4 அன்னைக்கே விட்டாங்க. இப்போ June 4 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாருமே அன்னைக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா ரிசல்ட். ஸோ அந்த லோக்சபா ரிசல்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தேர்தல். அதுல எல்லாருமே எல்லா மீடியா எல்லாமே எடுத்து செஞ்சிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் சைலண்டா அதே சமயத்துல இந்த ரிசல்ட்ஸ் விட்டாங்க. அது ஏன்? ஃபர்ஸ்ட், ஏன் அவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட்ஸ் விடணும்? அப்படியே விட்டா கூட அடுத்த நாள் விட்டுருக்கலாம்ல, June 5 விட்டுருந்துருக்கலாம், அது ஏன் June 4 அன்னைக்கு? ஸோ இந்த யூஜி நீட் 2024 இதில் உள்ள முறைகேடுகள் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி, ஸோ என்னோட டாட்டர் வந்து இந்த நீட்ல வந்து 668 எடுத்திருக்கிறாங்க 720. ஸோ மதுரை மெடிக்கல் காலேஜ், வீட்டிலேருந்து போகிறதான் நம்மளுடைய எய்மே. ஸோ அது வந்து மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு இது கிடைக்கும். ஸோ இருந்தும் நான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த முறைகேடுகளை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இதனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிக்கப்பட உள்ளார்கள். கட் ஆஃப்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கிறது. அதாவது சில விஷயங்களை நீங்கள் பாருங்கள், அதாவது போன தடவை வந்து 720 out of 720, போன தடவை 720 out of 720 எடுத்தவங்க, அதாவது யூஜி நீட் 2023ல 2 பேர் தான். ஆனால் இந்த 2024ல எவ்வளோ கூடலாம் நினச்சி பாருங்க, போன தடவை 2 பேர் எடுத்தாங்க 720, இந்த தடவை 67 பேர். ஸோ அந்த 67 பேரில் 720 out of 720 வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் கிடையாது, பட் ஒய் ரிசல்ட் ஆன் 4th? ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்லியிருக்கிறோம், அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 720. ஸோ மொத்தம் 180 கேள்விகள் ஆன்சர் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் 4 மதிப்பெண்கள், அதனால் அதிகபட்சம் 720. அதற்கு அடுத்த ஸ்கோர் என்ன வரும்? 719 வருமா, வர சான்ஸ் இருக்கா? 718 வர சான்ஸ் இருக்கா? 180 × 4 அப்படின்னா 720. ஸோ அடுத்து அதை 180 சரியாக இருந்தால் 720. ஸோ அடுத்து என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒன்னே ஒன்று அட்டன் பண்ணாமல் 179 மட்டும் அட்டன் பண்ணிட்டு அது எல்லாமே சரியாக இருந்தால் என்ன கிடைக்கும்? 716 கிடைக்கும். ஸோ அடுத்து பாருங்க, 180 அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் 179 சரி, இப்போ 4 மதிப்பெண் வந்து ஒவ்வொன்றுக்கும், அப்போ 716. ஸோ இது ஒரு கேஸ், ஸோ இது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். அப்போ எனக்கு அந்த ஒரு கேள்வி வந்து தவறாக நான் மார்க் பண்ணிட்டேன், அப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1, அப்போ 715 வரும். ஸோ அப்போது இந்த நீட்டில் ஸ்கோருக்கு என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா, 719 வரையே வராது, அது ஒருத்தரோட ஸ்கோர் கார்டாக இருக்குது. அதே மாதிரி 718 ஒருத்தருக்கு ஸ்கோர் போட்டிருக்கிறாங்க. ஸோ இது எப்படி? ஸோ இதுக்கு ஒரு கம்பி கட்டுற கதை ஒன்று சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களுக்கு போதுமான நேரம் வழங்கப்படவில்லை,
அந்த நேரம் வழங்கப்படாத அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காம்பன்சேட் பண்றதுக்காக கிரேஸ் மார்க் கொடுத்தோம். ஸோ அதனாலதான் 719 718 வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, பிசிக்ஸ்ல ஒரு கேள்வி தப்பா போட்டவங்களுக்கு கூட 720 வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதே கிரேஸ் மார்க்கிங் சிஸ்டம் தான். ஸோ இந்த கிரேஸ் மார்க்கிங் சிஸ்டம் வந்து நார்மலைசேஷன் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி போட்டாங்க, யாராருக்கு போட்டாங்க, அந்த டிரான்ஸ்பேரன்சி எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் போட்டாங்களா, எந்த மாதிரி சென்டர்ல இந்த மாதிரி குளறுபடி நடந்தது, இதை விட ரொம்ப முக்கியமானது நீங்க பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குறையில பாத்தீங்கன்னா வேற க்வெஸ்சன் பேப்பரே கொடுத்துருக்காங்க. ஆல் இந்தியா ஃபுல்லா ஒரே க்வெஸ்சன் பேப்பர், தூத்துக்குறையில மட்டும் பாத்தீங்கன்னா வேற க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ அங்க நார்மலைசேஷன் ஒழுங்கா பண்ணீங்களா? ஏன்னா ரெண்டு விதமான க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நார்மலைசேஷன் பண்ணணும். நார்மலைசேஷனே ஒரு அப்ராக்சிமேட் மெத்தட் தான், அதுவே அக்யூரஸியா இருக்கும்னு சொல்லவே முடியாது, இருக்காது. நார்மலைசேஷன்ங்கிறது கிட்டத்தட்ட இந்த போல் ப்ரெடிக்ஷன் மாதிரிதான், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் மீன் இதெல்லாம் நிறைய வச்சு ஒரு கால்குலேட் பண்றது, அதுக்கு ஒரு பர்ஃபெக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸ்ல அந்த ஃபார்முலா பிரகாரம் தான் போட்டோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளவு பேர், இப்போ நிறைய இடத்துல இப்ப என்னோட பொண்ணு எழுதுனதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ஒவ்வொருலயும் வந்து நீங்க வாட்ச் வந்து அலவுடு கிடையாது, ஹால்ல வாட்ச் வச்சிருப்பாங்க, ஆனா அந்த வாட்ச் ஒர்க் ஆகவே இல்லை, ஓடவே இல்லை. நினைச்சு பாருங்க இந்த மாதிரி போட்டி தேர்வுக்கெல்லாம் டைம்ங்கிறது எவ்வளவு குரூஷியல். அது இந்த நீட் போன்ற தேர்வுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அங்க டைமே ஓடல, ஒவ்வொரு தடையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை கேட்டுட்டு இருந்த மாதிரி இருந்தது. இதுவே எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும் நினைச்சு பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் க்வெஸ்சன்ஸ், சில பேர் 50 லட்சம் எல்லாம் வித்ததா சொல்லி சில பேர் அரெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்ன சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு என்டிஏ அப்புறம் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆயிருக்கு. ஸோ இவ்வளவு ரேங்கிங், இவ்வளவு கட் ஆஃப் உயர்ந்ததுக்கு காரணம் வந்து க்வெஸ்சன் பேப்பர் லீக் ஆனது கூட இருக்கலாம்ல, சந்தேகப்படுறது தப்பு இல்லையே. நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே போட்டிருக்கேன், இதை பாருங்க. அதாவது போன வருடம் 618 மதிப்பெண்கள் எடுத்தவங்க வந்து ஆல் இண்டியா ரேங்க் வந்து 19,000, அந்த ஏரியா 19,000 618 மதிப்பெண்கள் எடுத்தவங்க. இந்த வருடம் அதே 618 மதிப்பெண்கள் எடுத்தவங்க எப்படிங்க 60,000 வரும், எப்படிங்க இவ்வளவு வித்தியாசம் வரும் 3 மடங்குக்கு மேல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்போ உள்ள க்வெஸ்சன் பேப்பர் இப்போ உள்ள க்வெஸ்சன் பேப்பர் ரெண்டும் பாத்தீங்க வச்சீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே அந்த டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளவு எல்லாம் படிக்கிறாங்க, காம்படிஷன் அதிகமாயிடுச்சு, திடீர்னு ஒரே வருஷத்துல எப்படி வரும்? ஸோ இன்னைக்கோட காங்கிரஸ் டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, டிமாண்ட் சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு ப்ரோப் இன்டு நீட் exam irregularities. So Delhi High Court seeks NTA stand and plea challenging award of grace marks in NEET UG 2024. In the writ petition filed by a 17-year-old student named Shreyansi Thakur argues that the NTA's decision to award grace marks is arbitrary and is affecting thousands of students. திரும்ப வந்து ஹியரிங் வந்து புதன்கிழமை ஒத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்க பாத்தீங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் 29 வந்து டெஸ்ட் புக்லெட் கோட் R5 The answers mentioned in both options 2 and 4 were considered correct. But this was contrary to the exam's instructions which stated that only one option would be correct for each multiple choice question. So, ஒரே ஒரு answer தான் கரெக்டாக இருக்கணும். இங்கே ரெண்டு answers கரெக்டாக இருக்கு. IIT JEE-ல இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா, தனி ஆப்ஷன்ஸ் அதான் இங்கே ரொம்ப முக்கியமானது அங்கே சரிங்களா. ரெண்டு ஆப்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கலாம், 3 ஆப்ஷன்ஸ் அதை நீங்கள் கிளியராக இங்கே போடணும், அது IIT JEE examinations. பட் இங்கே ஒன்றே ஒன்று தான். So given the discrepancy, the NTA decided to award marks to all the students who choose either of the alleged correct answers, thereby benefiting those who guessed an answer or marked the answer they thought was right. So இந்த மாதிரி questions வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மதிப்பெண் வழங்கிடும். இதே கேஸ் தான் இங்கே இந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் யூஜி டிஆர்பியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் தப்பு, ஆங்கிலம் உட்பட நிறைய பேப்பரில். அப்போது நிறைய கேள்விகள் தப்புனா எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுக்கறது எப்படி? அதில் இப்போ ஒரு 15 கேள்வி தப்பு, அந்த 15 கேள்வி கரெக்டாக இருந்ததுன்னா நல்ல படித்தவங்க சரியாக மதிப்பெண் எடுத்திருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? ஸோ இட் வாஸ் ஆல்சோ ரிப்போர்ட்டட் தட் அவுட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ரிசீவ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கோர்ஸ், பர்ஃபெக்ட் ஸ்கோர்னா 720 out of 720, 44 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேட் செக்யூர்ட் சச் ஹை ஸ்கோர் ஆஸ் தே காட் ஏ ஃபிசிக்ஸ் க்வெஸ்சன் ராங் அண்ட் வேர் அவார்டட் கிரேஸ் மார்க்ஸ். அவங்களுக்கு கிரேஸ் மார்க் வந்ததுனால தான் ஃபிசிக்ஸ் க்வெஸ்சன் தப்பா இருந்தும் அவங்களுக்கு 720 வந்திருக்கு. எங்க 720 எடுத்த ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கே எய்ம்ஸ் டெல்லியில இடம் கிடைக்காதுங்க, அப்புறம் 67 பேர் எடுத்தா என்ன ஆகுது? ஸோ நேற்று இதே கேஸ் வந்து கல்கத்தா ஹைகோர்ட்லயும் போட்டிருக்காங்க, பிஏஎல்லாம் போட்டிருக்கிறாங்க, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் புதுநல வழக்கா போட்டிருக்காங்க. ஸோ இந்த நீட்டுக்காக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +2 அதுக்கப்புறம் ரிப்பீட்டர் அதுக்கப்புறம் ரீ ரிப்பீட்டர் இப்படியெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் ஜென்ரலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில முறைகேடுகள் நடந்துள்ளது. ஸோ அதை வந்து என்டிஏ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு
அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதை எடுக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றங்கள் வந்து தலையிட்டு ஆய்வு செய்து சிறந்த தீர்ப்பை வழங்க வேண்டும். பார்க்கலாம். நன்றி.